அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் அனைத்து மக்களுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காளிமாமுனி அவர்களுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியை நான் வந்து வாசித்து காட்டுறேன் சகல சித்து மாடு சகல சித்து மாடு மடா மார்க்க மது சரிங்களா சகல சித்து மாடும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் அரிச்சிருக்கு சகல சித்து மாடும் மார்க்க மது பகல்வேன் சீடனுமே குற கேளடா முகம்மது கீழ் கீழ் முகம்மது வெண்ணிறமாய் மாறக்கான அதாவது அதாவது கீழ்தான் கீழ் முகமது வெண்ணிறமாய் மாற காண கணேசரை மன்னதில் தாங்கி என்றே ஓம் உங் ரிங் கங் கிழியும் கணபதியே என்று சித்தொய் சித்தோய் திடில் சித்தோய்திடில் நினைத்ததெல்லாம் உருவாய் ஏவல் கேட்க பெரியோர் கைகூடி கிட்டாத சித்துமுண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மறுபடிக்கு ஒரு முறை உங்களுக்கு வாட்சி காட்டுறேன் சகல சித்தும் மாடும் அது மார்க்க அது பகல்வேன் சீடனுமே கூற கேளடா கீழ் முகமது வெண்ணீரமாய் மாறக்கான கணேசரை மனதில் தாங்கி என்றே ஓம் உங் ரீங் கங் கிளியும் கணபதியே என்றே சித்தோவிதிடில் நினைத்ததெல்லாம் உருவாய் ஏவல் கேட்க பெரியோர் கைகூடி கிட்டாத சித்துமுண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம வாசித்தது ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு புரியாது இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாக மாந்தரிக ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும் எந்த நேரத்தில் எதை நமக்கு காட்டணுமோ அந்த விஷயங்களை தான் சுவடிகள் காட்டும் சரிங்களா இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சி தேடி பார்த்தீங்கன்னா அது உடனே உங்களுக்கு கிடைக்காது அது கிடைக்கணும்னு நேரம் இருந்தால் மட்டும்தான் அந்த இருந்து உங்கள் கண்களுக்கு அது தெளிவாக புரியும் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது உதாரணத்துக்கு ஒரு நபரை வசியம் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் சோடியில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேரம் அதுக்கு ஒத்துழைச்சி அந்த அதனுடைய அந்த சோடி எழுதின குருவுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்கள் கண்ணுக்கு தென்படும் சோடியில் அந்த செவடிக்குள்ளேயே அது இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தென்படாது சரியாக பொருள் தராது அதை நீங்கள் வாசிச்சு பார்த்தாலும் சரியாக உங்களுக்கு பொருள் புலப்படாது சரிங்களா அது முதல்ல எப்போதுமே எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜோடிகளை நம்ம கிடச்சிருச்சின்னு வாசிக்கவே முடியாது சரிங்களா ஆமாம் ஏன்னா அதனுடைய அர்த்தங்கள் அதற்கான நேரம் வந்தால் தான் நமக்கு தெளிவாக புலப்படும் இல்லை அப்படின்னா வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆமாம் இது வந்து அனுபவத்தில் நான் தெரிஞ்சுருக்கேன் பல விஷயங்களை நான் தேடி பார்க்கும்போது கிடைக்காது சரிங்களா ஆமாம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சகல சா சித்தும் ஆடுமடா மது பகல்வேன் சகல சித்துகளையும் சித்துகள்னால் மாந்திரிகத்தில் சொல்லுவோம் இல்லையா அஷ்டமா சித்துக்கள்னால் சொல்கிறோம் இல்லையா இந்த சித்துக்களை ஆடும் மது பகல்வேன் அதாவது சொல்வேன் அப்படிங்கிறார் சீடனே நல்லா கேட்டுக்க அப்படிங்கிறார் கீழ் முகமுது வெண்ணிறமாய் மாற காண அப்படிங்கிறது எப்போதும் காளிமம்மனியில் வந்து இந்த மாதிரி வார்த்தை வராது ஆமாம் வெண்ணிறமாய் மறக்கானன்னா பௌர்ணமியை தான் அவர் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தான் வெண்ணிறமாய் மாறக்கான கீழ்முகம் சரிங்க கீழ்முகம்னா கிழக்கு முகத்தில் வெள்ளை நிறத்தில் நிலாவோட உருவம் நல்ல முழு நிலவாக வர்றது தான் வெந்நிறமாய் மாறக்கான அப்படின்னா பௌர்ணமின்னு அர்த்தம் சரிங்களா பௌர்ணமி நாளில் கணேசரை மனதில் தாங்கி அப்படின்னா விநாயக பெருமான மனசில் நினச்சி ஓ உங் ரிங் கங் கிளியும் கணபதியே சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் உங் உ இங் உங் ரி இங்க் ரிங் க இங் கங் அதுக்கடுத்து கிளியும் கணபதியே என்ற சித்தோய்தி இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தோய்திடில் அப்படின்னா சித்து செய்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறேன் ஏன்னா சில இடங்கள் அரிச்சிருக்கிறதுனால அர்த்தம் இதை வரல வரலை சித்தோய்திடில் அப்படின்னா சித்து செய்கிறது இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்துக்கிட்டால் நினைத்ததெல்லாம் உருவாக ஏவல் கேட்க அதாவது நீங்கள் எதை அழைச்சாலும் அது அது வந்து உங்ககிட்ட ஏவல் கேட்கும் நீங்கள் சொல்கிற வேலையில செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியானா நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உருவம் போல் வந்து ஏவல் கேட்டு நீங்கள் சொல்கிற வேலையில செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியோர் கைகூடி அப்படின்னா மிகப்பெரிய பதவிகளில் அரச பதவிகளில் இருக்கவங்க கூட உங்களுக்கு வசமாய் கிடப்பாங்க அப்படின்னு அர்த்தம் பெரியோர் கைகூடின்னா இதுதான் அர்த்தம் சரிங்களா இது கிட்டாத சித்து முண்டோ இப்போ இவ்வளோ பலன்களும் கிடைக்கும் கிட்டாத சித்து ஒன்று அப்படின்னா இந்த மந்திரத்தால் உங்களுக்கு கிட்டாத ஒரு சித்துகள்னே கிடையாது அப்படிங்கிறார் அப்படின்னா ஏ எல்லா சித்துகளும் கைகூடும்னு சொல்கிறாங்க இதுதான் தான் பார்த்தீங்க அப்படின்னா காளிமாமனி தன்னுடைய மாந்திரிக ஒலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ள விஷயம் பொதுவாக மாந்திரிக உழைச்சுவடிகளாக இருக்கட்டும் இல்லை சித்தர்களோட உழைச்சுவடிகளாக இருக்கட்டும் எல்லா சித்தர்களும் சரி இல்லை எல்லா மாந்திரிகளுமே ஒரே மாதிரி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் சுவடி குறிப்பில் தெளிவாக சொல்லுவாங்க என்னைக்கு பண்ணணும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் ஆழமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க அதாவது மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இதை எப்படி பயன்படுத்தணும் அமாவாசை நாளில் விநாயக பெருமான மனசில் நினச்ச ஒரு தீபம் ஒன்று உங்களுடைய விநாயகர் படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ ஒரு தீபம் முன்ன ஏற்றி வச்சு தளவாலை இலையில் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் படையலாக அதாவது சித்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை பெறதுக்கு இனிப்பு வகைகளை படையலாக நீங்கள் படைத்து இந்த மந்திரத்தை உரிய ஆரம்பிக்கணும் பொதுவாக நல்ல ஒரு விஷயங்களை கேட்டுக்கோங்க எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உரிய ஏற்ற போதும் சுயநலமான ஒரு விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு உரியேற்றவே கூடாது சரிங்களா எந்த விதமான ஆசபாசங்கள் எதுவுமே இல்லாமல் தான் எந்த ஒரு மந்திரத்தையும் உரிய அது ஒரு விஷயத்தை சித்தி செய்கிறதா இருந்தால் கூட சித்தி செய்யணும் சில தேவதைகள் சித்தியாக ஆக மாட்டாங்க மனசில் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் இதை சித்தி செஞ்சு நான் எதிரியை பழி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் நினச்சி ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நீங்கள் இது பண்ணும்போது சித்தியே ஆகாது சரிங்களா இது உண்மையான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா மந்திரத்தை சொன்னால் சித்தி ஆகும் அப்படின்னு இருப்பாங்க அப்படி கிடையாது அதே போல் இந்த மந்திரத்தையும் மனசில் எந்த விதமான வஞ்ச எண்ணம் இதெல்லாம் இல்லாமல் சிதி பண்ணுங்க சித்து அப்படின்னு போயிடுச்சுன்னா கடுமையான விரதம் இருக்கணும் சரிங்களா ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொண்டு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்திய உணவுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே நீங்கள் உணவாக எடுத்துக்கணும் ஏன்னா சித்துகள் அப்படின்னு போகும்போது உங்கள் உடம்பு அதுக்கு நீங்கள் தயார் பண்ணணும் சரிங்களா ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொண்டு இந்த பிரயோக முறையை நீங்கள் இது பண்ணணும் இந்த காலகட்டத்தில் மது பெண்மோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ஈடுபடக்கூடாது ஏன்னா நம்ம பிரயோகம் பண்ணுறது சித்துகள் இல்லை வசியம் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்மளுடைய உடம்பும் மனசும் தயாராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர்கள் வந்து கல்ப விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடம்பை வந்து அழியாமல் சக்தி வாய்ந்ததாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இது வந்து நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு மட்டும் கிடையாது சரிங்களா ஒரு சில விஷயங்களை அடையணும் அப்படின்னா உங்கள் உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி தகுதியானதாக இருக்கணும் அந்த விஷயத்துக்காகவும் தான் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க அதே போல் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உடம்புல வந்து நீங்கள் வந்து பெண்முகம் கொள்ளக்கூடாது அதில் கோபம் கொள்றது இதெல்லாம் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளாமல் பத்திய உணவு உட்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சி பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு செய்தியாகும் சரிங்களா இதை கண்டிப்பாக அனைவரும் முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து படிக்கிற பிள்ளைகள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா விநாயகருடைய இதால் ஞானம் அது கைகூடும் ஞானம் கை கொடிச்சுன்னா அறிவுங்கிறது வளரும் அறிவு வளர்ந்துச்சுன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் தாராளமாக படிக்கிற பிள்ளைகளும் இதை வந்து பயன்படுத்தலாம் இது யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம் இவங்க தான் பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா காளிமாமனியுடைய மாந்திரிக உளைச்சுவடிகள்லாம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய விஷயம் சரிங்களா கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்